நாம் எப்போதும் நம் மனதை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். யாரையும் நீங்கள் அவதூறு பேசாதீர்கள், புறம் கூறாதீர்கள். அது மன அழுக்கை அதிகமாக்கிவிடும். அது பெரும் தவறு. புற அழுக்கை நீக்கி உடல் குளித்து வருபவர் புத்துணர்ச்சி பெற்று புது பொலிவு அடைகின்றனர். அதுபோலவே மன அழுக்கை நீக்கும் போது, மனது சுத்தமாகும் போது அது பளிங்கு போல் அப்பழுக்கற்று பிரகாசமாக ஜொலிக்கிறது. நாம் தவறு செய்யாத ஒருவனை தண்டிக்கும் போதும், அவனை தேவையற்ற ஏச்சுக்கும் பேச்சுக்கும் ஆளாக்கும் போதும், அவன் அவனது கர்ம வினைகளை முழுவதுமாக நீக்கப் பெறுகிறான். அவனை நீங்கிய கருமபலன் உன்னை வந்து சுற்றி கொள்கிறது. இப்படி ஒருவன் பழிபாவங்களை செய்வதன் மூலம் மற்றவர்களின் கரும பலன்களை இவனே ஏற்றுக்கொண்டு அவனை விடுவித்து விடுகிறான். அதே சமயம் பிறர்க்கு நல்லது செய்து உதவிகள் பல செய்யும்போது நம் சாயப்பாவின் ஆசீர்வாதத்தால் நம் பூர்ம ஜென்ம கரும கெடு பலன்களையும் நம் சாயப்பா தீர்த்து விடுகிறார். எனவே நாம் எல்லோரும் நம்மால் முடிந்த உதவியே செய்ய வேண்டும். அப்படி முடியாமல் போனால் யாருக்கும் தீமைகள் செய்யாமல் இருக்க வேண்டும். இது உனக்கும் உன் சந்ததியினருக்கும் சாயி பாபா தரும் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த பொன்னான ஆசீர்வாதம் உன்னையும் உன் குடும்பத்தாரையும் சீரும் சிறப்போடு எல்லா வள நலன்களோடு நோய் நொடியில்லாமல் வாழ வைக்கும். இது உறுதி. சாயி பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ரா.